ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜவ்வு ஓட்டைகளை பற்றினது. நான் ஏற்கனவே இதை பற்றி முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இருந்தாலுமே கூட என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போவும் அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி பார்த்தீங்கன்னா ஜவ்வு ஓட்டையை பற்றினது தான். டாக்டரை பார்த்தேன், சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சில பேர் பண்ணவே வேணாம்னு சொல்கிறாங்கன்னு சில பேர். ஸோ இந்த ஜவ்வு ஓட்டையை பற்றின குழப்பங்கள் வந்து அது ரொம்ப நிறைய இருக்குது, நிறைய கேள்விகள் அதை பற்றி தான் வருதுங்கிறதுனால இன்றைக்கி நான் ஜவ்வு ஓட்டையை பற்றி தான் பேச போகிறேன். சரி, இப்போ அந்த ஜவ்வு ஓட்டையை பொறுத்த வரைக்கும் அது ஆறுமா ஆறாதாங்கிற குழப்பத்தை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திடுவோம். இப்போ ஒரு ஓட்டை விழுந்திருக்கு ஜவ்வுலன்னு டாக்டர் சொல்கிறாங்க, ஆனால் அது எப்போ விழுந்தது அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காதில் ஏதோ அடிபட்டுருச்சு, இல்லைனா வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெடி வெடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு காது ஜவ்வில் ஓட்டை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஒரு வேளை ஓட்டை விழுது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஓட்டையாக தான் அது இருக்குது அப்படின்னா அது தானாகவே ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அப்போ உடனடியாக போய் அதை நம்ம சர்ஜரி பண்ணி மூடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பொதுவாக 2-3 மாதம் வரைக்கும் கூட அந்த ஓட்டை தானாக ஆடுறதுக்கு நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். முக்கியமான பாயிண்ட்டு, தலைக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாதுங்கிறதுனால. ரெண்டாவது, காதில் எந்த விதமான ட்ராப்ஸும் போட்டுறக்கூடாது. ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு. இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஏற்படுற ஓட்டைகள் கண்டிப்பாக தானாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு, அந்த ஓட்டை இருந்துக்கிட்டே இருக்குது, அது ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, காதில் எப்போ தலைக்கு தண்ணி ஊற்றினாலும் சீடு வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் அதை வெயிட் பண்ணுறது ஆறிடுங்கிற எண்ணத்தில் வெயிட் பண்ணுறது, நான் தண்ணியே போகாமல் வச்சுருக்கேன் சார், 1 வருஷமாக வெயிட் பண்ணுறேன் இன்னும் ஆற மாட்டேங்குதே அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரே பாயிண்ட்டு. 3 மாதத்துக்கு மேலே ஒரு ஓட்டை தங்கி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஓட்டை திரும்பி முதலேருந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி ஒரு ஓட்டை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ணி மூடிக்கிறது பெட்டர். ஸோ 3வது ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது சலம் ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக வராது, ஆனால் நீங்கள் தொடச்சி பார்த்தீங்கன்னா எப்பயுமே காதில் ஒரு கொஞ்சோண்டு சீடு இருந்துக்கிட்டே இருக்கும், பார்த்தும் போது பார்த்திங்கன்னா லேசான ஒரு வாடை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காது வெளியில் சலந்தான் வரலையே, உள்ளுக்குள்ளே கொஞ்சோண்டு தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கிற சலம் தான், வாடை இருக்கும், நிறைய வராது, தொடச்சா மட்டும் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் வந்து இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கடைசியாக சொன்னேன் இல்லையா ஒரு கேட்டகரி, இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா காதுடைய எலும்புகள் லேசாக அழுகிக்கிட்டே இருக்கும். அவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த எலும்பு அழுகிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஆப்ரேஷன் பண்ணாலுமே கூட இந்த எலும்பு அழுகினது தான், அதுக்கப்புறம் அதை திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ நான் சொன்ன அந்த 3வது கேட்டகரி மக்கள்லாம் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வில் ஓட்டை இருக்குது, அதை எமர்ஜென்சியாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி கிடையாது, பட்டு ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. ஒரு ஆரம்பத்தில் ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சலம் வரும், ஆனால் நீங்கள் மாத்திரை போட்டால் உடனே அது கேட்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சலம் வரும், ஆனால் மாத்திரைக்கு அவ்வளோ நல்லா ரெஸ்பாண்ட் ஆகாது. முதல்ல இருக்கிற அந்த இஃபெக்ட் அந்த மாத்திரைக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருக்காது. ஸோ அந்த மாத்திரைகள் ஊசிகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சலத்தை நிப்பாட்டுறதே ஒரு பெரிய பாடாயிரும். அப்போ சர்ஜரி பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கும் கஷ்டம், ஆப்ரேட் பண்ணுற சர்ஜனுக்கும் கஷ்டம். ஸோ இந்த ஓட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இவ்வளவு தான். அவசியம்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்ல சர்ஜரி. இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணுறதுலாம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர்லாம் ஆகிறதில்ல. ஸோ இந்த பாயிண்ட்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள், இல்லை அதுக்கு மேலே ஆறாதுங்கிறது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி ஓட்டையை மூடிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு சர்ஜரி தான் அது. இன்னமும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை பதில் சொல்கிறேன். நான் நன்றி, வணக்கம்.